இந்த அருமையான மாலைப்பொழுதில் ஒரு சிறப்பான விழாவில் கலந்து கொள்வதற்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு தந்தமைக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் வீற்றிருக்கக்கூடிய ஆன்றோர்களுக்கும் நாளை மேடையில் அமரவிருக்கின்ற உங்களுக்கும் முதற்கன் என்னுடைய இதமான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டாப் 10 மனிதர்களில் டாப் 1 அப்படின்னு கொடுத்தாலும் அது விழுப்புரத்துலேருந்து யாராவது ஒருத்தர் வாங்கணும் அப்படின்றதா என்னோட ஆசை. இந்த டாப் 10லையும் நம்பர் 1 அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தோழர்கள், அதாவது தமிழுக்கு உயிரெழுத்து எப்படி முதலோ ஆ ரெண்டு பேருமே இருக்காங்க. உயிர்மையோடு சேர்ந்து கா என்பதில் கலீலும் கா என்பதில் கார்கியும் அங்கே இருக்காங்க ரெண்டு பேரும். ஸோ தமிழுக்கு உயிர் முக்கியம். அந்த தமிழ் எழுத்துக்களை தன்னகத்தே கொண்ட விழுப்புரம் மாவட்டம் தமிழகத்தில் டாப்பு, அதில் இருக்கிற டாப் 10ல நம்பர் 1 நம்மாளுங்க அப்படின்றதுல என்றைக்குமே நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் இருக்க தான் செய்யுது. இந்த ரெண்டு பேரை பற்றியும் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்கியை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல என்னுடைய நண்பர் விஜயகுமார் அவர்கள் விருது பெற்றவுடனே அவருக்கு ஒரு பாராட்டு விழா வைக்கணும் அப்படின்றப்ப இந்த மாதிரி ஒரு இடம் தேடிக்கிட்டு இருந்தப்ப அவருடைய போதி அப்படின்ற ஒரு இடத்துல எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விழா நடத்துறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு கேட்டவுடனே கார்கி வந்து உடனே எஸ்ன்னு சொன்னார். ஓஹோ, இவர்கிட்ட எது கேட்டாலும் அவர்கிட்ட பதில் என்ன தான் வரும் போல இருக்கு. எஸ் வருமா நோ வருங்களா? அவர்கிட்ட பதில் என்ன வருங்க? நீங்கள் அவரோட பழகிருப்பீங்க. எது கேட்டாலும் இல்லை அப்படின்னு சொல்லாத மனம் கொண்டவர் கார்கி. எப்பயுமே என்ன சொல்லுவாருங்க, நீங்கள் என்ன வேணால் டிமாண்ட் வச்சு பாருங்க, எஸ் தான் சொல்லுவார். அப்படிப்பட்டவர் வந்து கார்கி. அதாவது இப்போ ஏற்கனவே வந்து வள்ளுவர் கூட சொல்லியிருப்பார், எண்ணும் எழுத்தும் கண்ணனை தகும், ரெண்டுமே வந்து இரண்டு கண்கள் போல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து டிஜிட்டல் லிட்ரஸி இல்லைன்னா அவங்களையும் இல்லிட்ரேட் அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு தான் நம்ம எல்லாமே தள்ளப்பட்டிருக்கோம். அந்த டிஜிட்டல் லிட்ரஸியை கொண்டு சேர்க்கிற மிக சாமர்த்தியமான பணியை ஆசிரியர்களாகிய நாங்கள் சிலர் செஞ்சிக்கிட்டு இருந்தாலும் அதை தன்னார்வத்தோடு தனியாக வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சேவை. அதுவும் வந்து கல்வி சேவை, அழியாத ஒரு தானத்தை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் விழுப்புரத்தில் மட்டுமே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த விஷயம். இன்றைக்கி செஞ்சுரி மாதிரி ஒரு 100 வில்லேஜஸில் அவங்க வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அதற்கு என்னுடைய முதற்கண் பாராட்டுதலை இந்த சமயத்தில் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். டிஜிட்டல் லிட்ரஸி இவங்க கொடுத்தாலும் நான் வந்து எலிஜிபிளாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு பைத்தானில் நான் எந்தளவுக்கு ப்ரோக்ராம் பண்ணுறேன்னு சொன்னால் ஒத்துக்கிறவங்க சிலர், ஆனால் உங்களுக்கு அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் தான் ஒத்துக்குவாங்க அப்படின்ற முயற்சிக்காக முன்னெடுப்பாக இப்போ வந்து முதற்கண் வந்து தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தோடு இது இணைய போகுது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான முன்னெடுப்பும் என்னால் முடிஞ்ச ஒரு சிறு முயற்சியாக அந்த துணைவேந்தர்கிட்ட பேசியிருக்கேன். இவங்கள் தர அந்த பயிற்சிக்கான சான்று யார் தரப்போகிறாங்க? அடுத்து யூனிவர்சிட்டி கொடுத்தாங்கன்னா நம்ம மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு என்ன தெரியுங்களா, ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கோம் மல்லாட்ட தேசம் உழவர்கள் நிறைந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே படிக்கிறாங்க. ஆனால் வேலை அப்படின்னு வரும்போது ஒரு பெரிய பிக் மெஷின் மார்க்காகவே இருக்குது. அதை மாற்றணும்னா அதுக்கு ஒரு இன்னொரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வரணுமோ இல்லையோ, ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ரெவல்யூஷன் வர வேண்டியது மிகப்பெரிய அவசியமாக இருக்குது. அதற்கான முன்னெடுப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஜிட்டல் லிட்ரஸி அப்படின்றது இதை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இதற்கு என்னால் என்ன முயற்சி எனக்கு என்ன முடியுமோ அந்த விஷயத்தை எனக்கு தெரிஞ்சு 5 வருஷமாக இவங்க நடத்துகிற எக்ஸிபிஷனில் நான் பண்ணிகிட்ருக்க சில விஷயங்களில் எக்ஸிபிட் பண்ணுறதா இருக்கட்டும், இவங்க நடத்துகிறப்ப என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நினச்சிட்டு இருப்பேன் நமக்கு ஃபாஸ்டில் நிறைய விஷயம் தெரியும் அப்படின்ட்டு. ஒவ்வொரு முறை இந்த எக்ஸிபிஷனில் கலந்துக்கும் பொழுதும் ஏறக்குறைய 20-50 புதிய மென்பொருள்களை இவங்க அறிமுகப்படுத்துறதை நான் ஹிண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் டீச்சர்ஸ்க்கு கொடுக்குற அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த ரெவல்யூஷன் அப்படின்றது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு இல்லிட்ரேட்டை லிட்ரேட்டாக மாத்திரம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு விகடன் கொடுத்த இந்த விருதுலாம் நிச்சயமாக பத்தவே பத்தாது. ஆனால் அதை டபுள் ஆக்கிற சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம விருது பெற்றதை நாம் மட்டும் சந்தோஷத்தோடு கொண்டாடாமல் அதுக்கு ஒரு 100 பேர் சேர்ந்து கொண்டாடுறீங்க பார்த்தீங்களா, அப்போ வந்துட்டு அந்த மகிழ்ச்சியானது இத்தனை மடங்காக பெருகும் பொழுது அது உண்மையிலேயே வந்து மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இந்த மகிழ்ச்சியில்
என்னையும் வந்து சேர்த்துக்கிட்டதுக்கு அந்த சந்தோஷத்தை, அதாவது ஒரு குழந்தை நம்முடைய ஸ்கூலில் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் அவங்க பையனோ அல்லது மகளோ வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் பிளேஸ் வாங்கினா அந்த மகிழ்ச்சி அந்த குழந்தைய விட யாருக்கு அதிகமாக இருக்கும், நமக்கு ரெட்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம்தான் வந்து கலீலும் கார்கியும் அந்த விருது பெறும்போது இருந்தது. அதனால தான் இத்தனை பேர் வந்து ஆர்வமாக எல்லாருமே அவங்கள வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. அதனால் வந்து நான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உங்களுக்கு நீங்களே எல்லோரும் பேட் பண்ணிக்கோங்க. இப்படி பேட் பண்ண முடியுமான்னு பாருங்கள், பின்னாடி தட்டிக்கோங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் எல்லாமே வாழ்த்துறதுக்காக வந்திருக்கீங்க, அதனால் நம்மை நாம் பாராட்டி கொள்கிறோம். இப்போ நல்ல ஒரு கரவொலியோடு அவங்களுக்கு பாராட்டுதல தெரிவிச்சுக்கோம். சூப்பர். இந்த வாழ்த்து பயணமானது தொடர்ந்து விழுப்புரத்தையே சாரணும். நிறைய நண்பர்கள் கணியம் அப்படின்னும் பொழுது இதில் பார்த்தீங்கன்னா, வானவில்லின் ஏழு வண்ணங்களாக அந்த புகைப்படத்தில் இருக்கிற ஏழு வண்ணங்களுக்குமே அது சாரும். உங்கள் அனைவருக்குமே வந்து இந்த தருணத்தில் பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று என்னன்னு சொல்கிறீங்கன்னா, அம்பேத்கர் எப்பயுமே சொல்வார், டோன்ட் கீப் யுவர் லைஃப் லைக் அ லாங் ப்ராசஸ், இட் ஷுட் பி எ கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூ ஆர் லீடிங் எ கிரேட் லைஃப், கீப் இட் அப் ஆல்வேஸ் அண்ட் வில் பி தேர் டு சப்போர்ட் யூ லைஃப் லாங் அப்படின்றத இந்த சமயத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இருவருக்குமே முடிந்த சின்ன ஒரு பாராட்டுதலை தெரிவிச்சுக்கிட்டு வாய்ப்பளித்தமைக்கு இந்த தருணத்தில் வந்துட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் மை ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் ஹார்ட் ஃபார் அப்லிஃப்டிங் த ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.